வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நான் உங்க ஜீவா. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் லியோனார்டோ டா வின்சி அவர் ஓவியங்களில் மறைச்சு வச்சிருந்த ஏலியன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிறது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது பிசி பிஃபோர் கிறிஸ்டின் அந்த பீரியடில் வந்த மக்கள் எல்லாரும் அவங்களோட குகை ஓவியங்களில் ஏலியன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் வந்த மக்கள் எல்லாரும் ஏலியன்ஸ் கூட பழகிருக்காங்க, ஏலியன்ஸை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெல்கம் டு பிளாக் கேப். பிஃபோர் கிறிஸ்டின் அந்த பீரியடில் வந்த மக்கள் எல்லாரும் ஏலியன்ஸை பார்த்துருக்காங்க, ஏலியன்ஸ் கூட பழகிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏலியன்ஸ் தான் குரங்கில் இருந்தவங்களை மனுஷனை மாற்றிச்சேன்னு சொல்கிறாங்க சில பேர். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இட்டாலியில் இருக்க வேல் கமோனிகா. இந்த குகை ஓவியங்களை நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது இந்த மனுஷன் மாதிரியே இருக்காது, ஏதோ ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு வேறு உலகத்துலேருந்து வந்து மனுஷன் மாதிரியே இருக்கும். இந்த ஓவியம் வரையப்பட்ட காலம் 10,000 BC. இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு தான் நம்ம ஸ்பேஸ் ஷூட் கண்டுபிடிச்சி ஸ்பேஸுக்கெலாம் போயிட்டு வரோம். ஆனால் 10,000 BC அந்த காலத்துலலாம் எப்படி ஸ்பேஸ் ஷூட் வந்திருக்கும், அப்போது அவங்க யாரும் பார்த்துருக்காங்க, அந்த பார்த்ததோட உருவம் தான் இவங்க வரைஞ்சிருக்காங்க. இந்த பிசி காலத்தில் வந்த மனுஷங்க எல்லாருமே அவங்களோட உருவத்தை வரவே மாட்டாங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு விலங்கோட உருவம், ஏதாவது ஒரு பறவைகளோட உருவம் தான் வரைவாங்க. ஆனால் இவங்க வரைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோநாட் உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோநாட் மேபி ஏலியனாக கூட இருக்கலாம், வேற்று கிரகத்துலேருந்து அந்த காலத்திலே வந்துட்டு போயிருக்கலாம். மேபி அதோட ப்ரூஃபாக இவங்க வரைஞ்சிருக்க இந்த ஓவியம் கூட இருக்கலாம். ரெண்டாவது ஓவியம் ஆஸ்திரேலியாவில் இருக்க கிம்பர்லியில் இருக்குது. இந்த கேவில் வரையப்பட்ட ஓவியம் வந்து 3000 BC அந்த காலத்தில் வரையப்பட்டது. இந்த கேவில் வரையப்பட்ட ஏலியன்களுக்கு பெரிய பெரிய கண் இருக்கும், மூக்கு இருக்காது, வாய் இருக்கும். அது ஒரு ஹெல்மெட்டால் கவர் பண்ணியிருப்பாங்க. மேபி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஆஸ்ட்ரோநாட் மாதிரி இவங்களும் அந்த ஹெல்மெட் போட வந்திருக்கலாம். இந்த ஓவியங்களில் ஒரு உருவத்துக்கு மட்டும் தான் ஃபுல் உடம்பு கொடுத்துருப்பாங்க, மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஹெட் மட்டும் தான் வரைஞ்சிருப்பாங்க. அதுவும் இந்த ஓவியங்களில் நிறைய ஹெட்ஸ் இருக்கும், அந்த ஹெட்ஸில் ஒரு சில ஹெட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான ஆங்கிளில் இருக்கும். மூணாவது பெயிண்டிங் அல்ஜீரியாவில் சஹாரா டெசர்ட்டில் இருக்க டெஸ்லின்ற பிளேஸில் இருக்குது. இந்த ஓவியங்களில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸை தெரியாது, ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க ஹெல்மெட் வச்சு. இது எப்போ வரையப்பட்டதுன்னா 6000 BC அந்த காலத்தில் வரையப்பட்டது. இந்த காலத்தில் வந்த மக்கள் எல்லாரும் பார்த்த உருவம் தான் இதுவாக இருக்கும். இந்த ஓவியங்களுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதாவது பறக்கும் தட்டு, அது யூஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க அதுலேருந்து வந்திருக்கலாம், அதனால தான் அவங்க வரைஞ்சிருக்காங்களா. நாலாவது ஓவியம் பால்கோலித்திக் கேவ். இந்த கேவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெறும் யூஎஃப்ஓ மட்டும்தான் இருக்கும், அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ சொல்லும் பார்த்தீங்கன்னா பறக்கும் தட்டு அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது கீழே கரெக்டாக டாட்டாக வச்சுருப்பாங்க நிறைய டாட். மேபி அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்லேருந்து கீழே ஏலியன் வரத்துக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த டாட் டாட் இருக்கிறத யூஸ் பண்ணி கீழே வந்துட்டு போயிருக்கலாம். அஞ்சாவது பெயிண்டிங் ஏலியன்ஸ் மற்ற கண்ட்ரியில் மட்டும் வரல, இந்தியாவிலும் வந்திருக்கு. இந்தியாவில் சத்தீஸ்கரில் செரமன்ற பிளேஸில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டது. இந்த ஓவியம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் இந்த ஓவியங்களை மறைச்சிட்டு இருந்தாங்க, யாரும் காமிக்கக்கூடாது, இந்த ஓவியங்கள் யாருக்கும் வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்தாங்க. ஆனால் என்னதான் மறைச்சாலும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி கண்டுபிடிச்ச விஷயந்தான் இந்த செரமாவில் இருக்க இந்த ஓவியங்கள். இந்த ஓவியம் வரையப்பட்ட காலம் 10,000 BC. இந்த கேவில் நிறைய டீட்டெயில்டாக வரைஞ்சிருப்பாங்க. அது என்னென்னா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருப்பாங்க, ஏலியன்ஸோட ஃபேஸ் கட்டு சேம், பெரிய கண்ணோட ஒரு வாயோட மூக்கை எல்லாம் இருக்கும், இன்னொன்று ஹெல்மெட் போட்ட மாதிரி வந்திருக்கும். இந்த கேவில் வரையப்பட்ட ஓவியங்களில் அந்த ஏலியன்ஸ் கையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், மேபி அது குச்சியாக இருக்கலாம், இல்லை கன்னாக இருக்கலாம், மேபி வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம். டீட்டெயில்டாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேவில் வரையப்பட்டது ஃபுல்லாக முழு உருவம் தான் வரைஞ்சிருக்காங்க. அந்த முழு உருவமும் ஹெல்மெட் போட்டு தான் இருக்கும், அதுவும் பேக் சைட்லேருந்து வரைஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த கேவ் பெயிண்டிங்கில் கிளியராக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு ஆர்மி கேப் மாதிரி நடந்து போவாங்க லைன் பை லைனாக. அவங்களுக்கு பின்னாடி பிரிடேட்டர் உருவத்தில் ஒரு ஏலியன் இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது மேபி அவங்களோட தலைவனாக இருக்கலாம். ஆறாவது பெயிண்டிங் முக்கியமாக ஏலியன்ஸ் காண்டாக்ட் பண்ணுற பிளேஸ்னு சொன்னால் எகிப்தான் சொல்லாங்க நிறைய பேர். ஏன்னா அங்கே இருக்க அந்த கோபுரங்கள், மூணு கோபுரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏலியன்ஸோட பிளேஸ், ஏலியன்ஸ் லேண்டிங் பிளேஸ் சில பேர் சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுற பிளேஸாக இருக்கும் மேபி அந்த காலத்துலலாம். அதனால தான் அந்த எகிப்து பிரமிடை கட்டினது, மேபி அந்த காலத்தில் இருந்த ஏலியன்ஸாக கூட இருக்கலாம், அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மேபி இது ரெடி பண்ணியிருக்கலாம், அது ஒரு காலத்தில் அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இருந்தாலும் எகிப்தில் இருக்க மக்களால் செதுக்கப்பட்ட ஓவியம், அந்த காலத்திலே ஹெலிகாப்டர் இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, அண்டு அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் யூஎஃப்ஓ, ஒரு ஏலியனோட உருவத்தை மொத்தமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதை ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் சொன்ன விஷயம் என்னென்னா அங்கே வாழ்ந்த ஏலியன்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்த ஏலியன்ஸாக இருக்கட்டும், மேபி குள்ளமாக இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக வரைஞ்சிருக்காங்க ஏலியன்ஸ் எல்லாம், மக்கள் ரொம்ப பெருசாகவும் ஏலியன்ஸ் ரொம்ப குட்டியாக வரைஞ்சிருக்காங்க. மேபி ஏலியன்ஸு குட்டியாக இருந்திருக்கலாம், அது ஆப்ரேட் பண்ண விஷயங்கள் பெருசாக இருந்திருக்கலாம். இதுக்கு மேலேயும் நிறைய குகை ஓவியங்கள் இருக்குது, ஆனால் பர்டிகுலராக இந்த 6 ஓவியங்களும் ஏலியன்ஸை மென்ஷன் பண்ண ஓவியங்களாக இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த காலத்துலலாம் ஏலியன்ஸ் வந்துச்சு, ஏன் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏலியன்ஸ் வரமாட்டேங்குது, ஏலியன்ஸ் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் இப்போ கூட யூஎஃப்ஓ பார்த்துருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இங்கே ஏன் வரமாட்டேங்குதுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா,
குரங்குல இருந்தவங்கள மனுஷனா மாத்துந்த ஏலியன்ஸ் சில பேர் சொல்றாங்க. என்னதான் குரங்குல இருந்து மனுஷங்களை ஏலியன்ஸை மாத்தினாலும் ஏலியன்ஸோட ஃபேஸ் கட்டும் மனுஷனோட ஃபேஸ் கட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். மேபி அதனால நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். அதனாலேயே ஏலியன்ஸ் இந்த உலகத்துட்டு போயிருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் அது நம்புற மாதிரி தெரியல. இங்கே இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏலியன்ஸ் வாட்ச் கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்க வேற வீடியோவில் பார்க்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான் உங்க ஜீவா. டேக் கேர், பை, டேக் கேர்.